ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உங்களை பார்க்குறது எனக்கு மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வாக்கு தத்துவ ஐசையா ஐம்பத்தி நாலு மூணில் இருக்குது அது என்னென்னு பார்ப்போமா நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இன்றைக்கு உள்ள வாக்குத்தத்துவம் நீங்கள் நினச்சதுக்கும் மேலே உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கப் போகிறாரு ஸோ நீங்கள் இன்றைக்கி நினச்சிட்டு இருக்கலாம் எனக்குன்ட்டு எதுவுமே சொந்தமாக இல்லையே அப்படின்னு நீங்கள் இருக்கலாம் உங்களுக்கு ஒரு சொந்தமாக வீடு இருக்கு இல்லாமல் இருக்கலாம் உங்களுக்கு சொந்தமாக நிலம் இல்லாமல் இருக்கலாம் சொந்தமாக பிள்ளைகள் இல்லாமல் இருக்கலாம் சொந்தமான ஜாப் இல்லாமல் இருக்கலாம் ப்ராஜெக்ட்ஸ் இல்லாமல் இருக்கலாம் உங்களுக்கு நீங்கள் நினைச்ச மார்க்ஸ் கிடைக்காம இருக்கலாம் நீங்கள் நினச்ச எந்த விதமான பொருள்கள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு நீங்கள் நினச்சதுக்கும் மேலாக உங்களுக்கு ஆசிர்வாதம் வந்து கொட்ட போகுது அதுதான் இன்னைக்குள்ள வாக்கு தத்துவம் வேதத்துல அப்போஸ்தலர் ஏழு ஐந்தில் நம்ம பார்த்தோன்னா அதில் போட்டிருக்கு ஆபரகாமுக்கு அந்த நேரத்தில் ஒன்றுமே இல்லாத ஒரு மனிதனாக இருந்தார் நிலம் சொந்தமாக நிலம் இல்லாமல் இருந்தார் அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லாமல் இருந்தாங்க ஸோ அந்த மாதிரி ந நேரத்தில் தான் ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தாரு நீ கவுண்ட் பண்ணுற ஸ்டார்ஸ் மாதிரி லைக் நட்சத்திரங்கள் போல் உனக்கு உன்னோடய சந்ததி இருக்க போகிறாங்க கீழே இருக்கிற சேண்ட் போல மண் போல சந்ததி இருக்க போறாங்க அதெல்லாம் உன்னால கவுண்ட் பண்ண முடியுமா அவ்வளோ உன்னை ஆசீர்வதிப்பேன் உனக்கு ஒரு பெரிய நிலத்தை தரப்போகிறேன் அப்படின்ட்டு ஆண்டவர் வாக்குத்தவம் பண்ணியிருந்தாரு அந்த நேரத்துல அவருக்கு ஒண்ணுமே இல்லாத நேரத்துல நான் எப்படி இதை நம்புறது அப்படின்ட்டு கூட அவர் யோசித்திருப்பார் ஆனா ஆண்டவர் அந்த வாக்குத்தத்துவத்தை கொடுத்து அவர் அவருக்கு ஒரு பெரிய சந்ததியை கொடுத்துருக்கிறாரு அவர் அந்த இஸ்ரேலுக்கே ஒரு ஃபாதர் ஆஃப் த நேஷன் அப்படின்ட்டு தான் அவங்க சொல்கிறாங்க ஸோ அப்படி ஆண்டவர் ஆசீர்வதிச்சார் நம்ம வேதத்தில் பார்க்குறோம் ஆப்ரகாம் ஒரு பெரிய ஐஸ்வர்யவானாக இருந்தார் ஸோ அவ்வளோ ஆண்டர் அவர் ஆசீர்வதிச்சார் ஸோ இன்றைக்கும் நீங்கள் நினைக்கலாம் எனக்கு சொந்தமாக எதுவுமே இல்லையே எனக்கு ஒன்றுமே இல்லாத நிலத்தில் ஒரு சுச்சுவேஷனில் நான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கலாம் ஆனால் ஏசுவாமி ஆபரகாமுக்கு செஞ்சது போல் உங்களை பெருக பண்ணுவார் நம்ம வேதத்தில் ஆதியாகமும் பதினேழு எட்டில் பார்க்குறோம் ஆபரகாமுக்கு காணான் என்ற ஊரை ஒரு சுதந்திரமாக ஆண்டவர் கொடுத்தார் ஸோ அதே போல தான் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரெஷராக உங்களுக்கு உங்களுடைய ஆசிர்வாதத்தை கொடுப்பாரு ஒரு சுதந்திரமாக உங்களோட ஆசிர்வாதங்களை கொடுப்பாரு சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு பதினான்கு சொல்கிறது அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உசிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வசனத்தின் படி உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து உங்களை திருப்தியாக வை வைத்துக்கொள்வார் இந்த வாக்கு தத்தத்தை நம்ம பிடித்து கொள்வோம் ஆபிரகாமை போல் உங்களையும் ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் போல உங்களை வைத்துக்கொள்வார் ஸோ இந்த ஆசிர்வாதத்தை இன்றைக்கு நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்கள் இப்பொழுதும் நம்ம ஜெபிப்போமா ஏ சுவாமி இந்த ப்ரோக்ராம் பார்க்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் சுவாமி இன்றைக்கு அவங்க இருக்கலாம் சுவாமி எனக்குன்ட்டு சொந்தமான பிளெஸிங்ஸ் இல்லையே சொந்தமான வீடு இல்லையே சொந்தமான நிலம் இல்லையே சொந்தமான குடும்பம் இல்லையே சொந்தமான பிள்ளைகள் இல்லை ஒரு ஜாப் இல்லை எனக்கு நான் ஆசைப்பட்ட மார்க்ஸ் இல்லை நான் ஆசைப்பட்ட ஜாப் இல்லை அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டுருக்கலாம் சுவாமி இன்றைக்கு அவங்க மற்றவங்களுடைய ஆசிர்வாதத்தை பார்த்து எப்போ என்னோட டேர்ன் வரும் எப்போது எனக்கு இந்த ஆசிர்வாதம் வரும் அப்படின்ட்டு அவங்க வெயிட் இருக்கலாம் சுவாமி ஆனால் இன்றைக்கு அவர்களை ஒரு ஐஸ்வர்யவானாக மாற்றும் சுவாமி அபிரகாமை எப்படி ஆசீர்வதித்தீரோ அதே போல உம்முடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் சுவாமி இன்றைக்கு அந்த வாக்கு தத்துவத்தை இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கும் தாரோம் சுவாமி அவர்களை ஒரு பெரிய ஜாதியாய் மாற்றுவீர் அப்படின்ட்டு காண்பியோம் சுவாமி இன்றைக்கே ஒரு குழந்தை அவர்களுக்கு உருவாகட்டும் சுவாமி அவர்களுக்கு ஒரு நல்ல ஜாப் தேடி வரட்டும் சுவாமி அவர்கள் ஒரு புது நிலத்தை கண்டுபிடிக்க உதவி செய்யும் சுவாமி ஒரு சொந்த வீட்டை கட்ட அவர்களுக்கு கிருபை தாரோம் சுவாமி இந்த ஆசீர்வாதத்தை எல்லாத்தையும் இன்றைக்கே அவர்கள் பெற்றுக்கொள்ள உதவி தாரோம் சுவாமி இவ்வளோ நாள் காத்திருந்தது போதும் சுவாமி நீர் எப்படி ஆப்ரகாமுக்க செய்தீரோ அதே போல் உம்முடைய பிள்ளைகளுக்கும் இப்பொழுதே செய்யும் சுவாமி அவர்களை ஆசீர்வதி சுவாமி எங்கே போனாலும் எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் அவர்களுக்கு ஆசிர்வாதத்தை தாரும் சுவாமி பலத்தை தாரும் சுவாமி சுகத்தை தாரும் சுவாமி செழிப்பை தாரும் சுவாமி இன்றைக்கே தாரும் சுவாமி ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியம் சுவாமி நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன் மே காட் பிளஸிங்